Hi guys, welcome to my channel. இது உங்கள் மீனாவின் செட்டினார் சமையலாரு. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வில்லிவாகத்துல உள்ள விஷ்காட் ஷாப்ல தான் இருக்கோம். சோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த ஷாப்ல உள்ள எக்கச்சக்கமான ட்ரெண்டிங் கிச்சன் கேட்ஜெட்ஸ் எல்லாமே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். சோ அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ. சோ இப்போ நிறைய நியூ அரைவல்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்காக தான் வந்திருக்கோம். சோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இவங்க கிட்ட ஆன்லைன் டெலிவரி கூட அவைலபிளா இருக்கு. சோ நீங்க இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுங்கறவங்க செக் பண்ணிக்கோங்க. சோ வெயிட் பண்ணாம உடனே வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த ஆர்கனைசர்லாம் வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்ரூம்ல கூட போட்டு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய பாத்ரூம்ல தான் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. எதுக்கானு பாத்தீங்கன்னா இந்த ஷாம்பு பாட்டெல்லாம் வச்சுக்கிறதுக்கு, நம்மளோட பாடி லோஷன்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கு. ஸோ இது வந்து நம்ம டைல்ஸ்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டிக்கர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம நல்லா வந்து கிளீன் பண்ணிட்டு இதை வந்து போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து நம்ம கோர்த்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்காக வந்து நம்ம தனியாக ஆணிலாம் அடிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்கு. ஸோ நமக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்ரூமில் மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சன் சிங்க் இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் ஸ்பாஞ்சு ஸ்க்ரப்பர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான். 100 ருபீஸ்க்கு நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருக்கு. இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்கிறதுனால நமக்கு பிடிச்ச கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா எக் ட்ரே. இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம எக் வந்து தனியாக நம்ம டோரில் தான் வந்து வைப்போம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட்டாக எக் வைக்கிறதுக்குன்னு தனியாக வந்து ஒரு பாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் உள்ளே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ட்ராயர் மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே வந்து நல்ல லென்த் ஸ்பேஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து நிறைய எக் வந்து இதில் அடுக்கி வச்சுக்கலாம். மினிமம் வந்து ஒரு 20 எக்ஸுக்கு மேலே வந்து இதில் வச்சு நம்ம அடுக்கி வைக்க முடியும். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் ஆர்கனைசர் தான். ஸோ இது வந்து ஒரு கார்னர் ஷெல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல, இது வந்து அழகாக கார்னரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து சேம் அதே மாதிரி அந்த ரெண்டு ஸ்டிக்கர் வச்சு இதை வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த ஷாம்பு சோப்பு அப்புறமா இதெல்லாமே வச்சுக்கலாம். ஸோ பாத்ரூம் அக்சசரிஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இல்லை நம்ம கிச்சனில் எல்லாமே கூட நம்ம கார்னர் கிட்ட சிங்க்லாம் இருக்குது அப்படின்னா அழகாக வந்து கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த லிக்விட் எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 140 ருபீஸ்க்கு இருக்குது. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பாத்ரூம் அக்சசரிஸ் இந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் இதெல்லாமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூத் ப்ரஷ் இருக்குல்ல பேஸ்ட் அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸுமே வந்து 100 ருபீஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ஸ்டிக்கருமே அட்டாச்சாக வருது. ஸோ நம்ம ஈஸியாக டக்குன்னு எடுத்துகிட்டு அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதுவும் வந்து ஒரு டூத் ப்ரஷ் ஹோல்டர் தான். ஸோ இதில் வந்து டூத் ப்ரஷ் மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ கிச்சனில் கூட இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த குட்டி குட்டி கிச்சன் டூல்ஸ் எல்லாமே இருக்கலாம், ஸ்பூனு அப்புறமா நைஃப்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே கூட போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதோட பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகாக வந்து ஒரு பைனாப்பிள் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தைங்களோட அந்த குட்டி குட்டி அந்த ஸ்டேஷ்னரி அக்சசரிஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே கூட போட்டு வச்சுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 110 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. செம்ம கியூட்டாக இருக்குல்ல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோப்பு டப்பா. சோப்பு டப்பா வந்து கூட இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்னு இப்போ தான் பார்க்குறேன். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா சோப் பாக்ஸ். அழகாக வந்து நம்ம இந்த டோர் மாதிரி இருக்குல்ல, இங்கே டெமோ பீஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இங்கே மேலே வந்து ஒரு டோர் லிட் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் சோப்பு வந்து நம்ம குளித்ததுக்கப்புறம் மறுபடியும் இதை இதுக்குள்ளே வச்சு நம்ம லாக் பண்ணிடலாம். ஸோ அந்த சோப்போட அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ நம்ம சோப்பு டப்பாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக நம்ம திறந்து குளித்ததுக்கப்புறம் அப்படியே வச்சு மூடி வச்சுருவோம். ஸோ அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கொஞ்சம் நாளில் போயிடும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேக்ரன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ இதில் வந்து அந்த தண்ணி வந்து அழகாக ட்ரைன் ஆகிடும். ஸோ உள்ளே வந்து ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பீஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி தான் நான் எடுத்து காட்டுறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரே மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது சோப்பில் உள்ள அந்த தண்ணி எல்லாமே அதில் வந்து ட்ரைன் ஆகிடும். ரொம்ப சாஃப்டாக இருந்தது. என்னென்னு பார்த்தா அழகாக ஹெட்ஃபோன் மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா இது வந்து ஹெட்ஃபோன்ஸ் இல்லை. இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த பனி காற்று வந்து காதில் போகாமல் இருக்கிறதுக்காக இயர்மஃப் வந்து போடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அழகாக குழந்தைங்கள்லாம் போட்டுக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரியவங்களாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னால் வந்து மஃப்ளர்லாம் கட்டிட்டு போக முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக இதை போட்டுக்கலாம். செம்மையாக இருக்குல்ல, அப்படியே காதில் வச்சுருக்கும் போதே அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ இதை வந்து ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெளியிலலாம் ட்ராவல் பண்ணுறோம், பேக்கில் இப்படியே வைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இது அழகாக வந்து இப்படி திருப்பிடலாம். சூப்பராக இருக்குல்ல. ஸோ இது வந்து அழகாக வந்து பேக்கில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது.
ஸோ இது பெரியவங்களுக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கேட்டால் அப்படிலாம் இல்லை, குழந்தைங்களுக்குமே வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்து நிறைய கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ குழந்தைங்களோடது வந்து அந்த மாதிரி ஃபோல்டு பண்ண முடியல, அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அது மாதிரி. ஸோ இது வந்து அப்படியே ஒரே பேட்டர்ன் தான் நினைக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது கூட அழகாக நீங்கள் போட்டு அனுப்பலாம். ஸ்கூலுக்கெல்லாம் வந்து ஸ்வெட்டர் போட்டு போக முடியாது, மஃப்ளர்லாம் போட்டு போக முடியாதுல்ல, அதுக்கு பதிலாக இது மாதிரி போட்டு கூட அனுப்பலாம். நிறைய ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து போட்டு போக மாட்டாங்க அந்த மஃப்ளர்லாம் கரெக்டாக ப்ராப்பராக. ஸோ இது வந்து அழகாக ஒரு டாய் மாதிரி தானே இருக்குது. ஸோ அதனால் வந்து அழகாக பொம்மை மாதிரி இருக்கனால ஈஸியாக அவங்க வியர் பண்ணிக்குவாங்க. இது பார்த்திங்கன்னா 150 ரூபீஸ்க்கு வச்சுருக்காங்க. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ் கியூப்பர், ஐஸ் க்யூப் மேக்கர் தான். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஐஸ் க்யூப்லாம் வந்து வெளியில் எடுத்துட்டோம்னா கூட ரொம்ப நேரம் வந்து வச்சிருக்க முடியாது, கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அப்படியே ஐஸ் உருகிடும். இப்போ நம்ம வெளியிலலாம் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே போகிற எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜில்லுன்னு வந்து நம்ம ஏதாச்சும் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வைக்கணும் இல்லை ஜூஸ்லாம் போடணும் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப் வந்து எடுத்து நம்ம அதை இதுக்குள்ளே பொறிச்சிக்கலாம். ஸோ இது வந்து லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏர் டைட்டில் தான் இருக்குது. ஸோ என்ன பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நமக்கு வந்து ஐஸ் வந்து உருகாமல் அப்படியே ஐஸ் க்யூபாகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஏதாச்சும் இப்போ ஜில்லுன்னு ஏதாச்சும் ஒரு ஜூஸ்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா கூட நம்ம வெளியில் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணும்போது அழகாக வந்து இதை எடுத்துகிட்டு போன ஒரு பேக்கில் வச்சு. ஸோ லிட்டு வந்து ஏர் டைட்டாக இருக்கிறதுனால ஜூஸ் வந்து நமக்கு ரொம்ப நேரம் வரைக்குமே கூட அப்படியே ஜில்னஸோட இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிட்டு வந்து நல்ல டைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 230 ரூபீஸ்க்கு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கப்படுறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான், என்னென்னு பார்த்தா ஃபோல்டிங் பக்கெட். பக்கெட் எப்படி இவ்வளோ ஃபோல்டு பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில எல்லாம் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அதே மாதிரி இப்போது ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது, எனக்கு நிறைய பாத்ரூமில் பக்கெட்லாம் வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது மாதிரி கூட வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கானில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். வெளியில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்குமே இந்த பக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து மறுபடியும் வந்து இதில் நம்ம ஃபோல்டு பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஹேண்டிலுமே நல்லா வந்து திக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தண்ணி வச்சு எடுக்கும்போதுமே கூட இந்த ஹேண்டில் வந்து வளையாது, அந்தளவுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூம்லேயே கூட ஈஸியாக வந்து ஒரு ஹூக்ஸு, இந்த கமாண்ட் ஹூக்ஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஹூக்ஸ் வந்து இதை கோர்த்து வச்சுக்கலாம். ஸோ ஸ்பேஸ் வந்து எடுக்காது, நம்ம கம்மியாக சின்னதாக இருக்க பாத்ரூமில் வந்து எனக்கு இது மாதிரி நிறைய திங்ஸ்லாம் என்னால் ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பக்கெட் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ வெளியில் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து சும்மா சின்னதாக ஒரு பேக்கில் வச்சுன்னு கூட நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ வெளியில் எங்கேயாச்சும் அவுட்டிங்லாம் போகிறோம் அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியே போகும்போது போகிற எல்லா இடத்துலையும் நம்ம வந்து நிறைய தண்ணி எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ வாட்டர் பாட்டில் வச்சு ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு இந்த மாதிரி பக்கெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபீஸ்க்கு வச்சுருக்காங்க. 350 ரூபீஸ்க்கு நல்ல ஒர்த்து தான், ஏன்னா சிலிக்கான்றதுனால நமக்கு கீழே போட்டாலும் உடஞ்சி போகாது, எந்த வித டேமேஜுமே ஆகாது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான், என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் டிஸ்பென்சர். இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஒரு வாட்டர் டிஸ்பென்சர் தான். ஸோ இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேனை வந்து அப்படியே சச்சு சச்சு வந்து நம்ம தண்ணி எடுப்போம். ஸோ குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க இருக்க வீட்டில் பெரியவங்கலாம் இருப்பாங்களா அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேனை தூக்கி மேலே வந்து அந்த குட்டி கேன் மேலே வைக்க முடியாது, கவுத்து வைக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வாட்டர் டிஸ்பென்சர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் டிஸ்பென்சர் தான் பார்த்துருப்போம். ஸோ இதுமே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த ஒரு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம கேனுக்கு மேலே வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து சார்ஜர் போடுறது மாதிரி தான். ஸோ அடாப்டர்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சார்ஜ் போட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பேக் சைடில் வந்து அந்த கேனுக்கு போகிற மாதிரி அந்த ஒரு டியூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அந்த டியூப்புமே வருது. ஸோ இதை வந்து இந்த இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக கேனுக்குள்ளே வச்சுட்டு இந்த சர்க்கிள் இருக்குல்ல இதை வந்து அழகாக கேன் மேலே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே தண்ணி வர்றதுக்காக வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பிளாஸ்டிக்கில் இல்லாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இப்போ வந்து இந்த நம்ம இந்த டியூப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணி இது வந்து கேனுக்குள்ளே இருக்குல்ல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பவர் வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு சவுண்ட் வருது இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மிஷின் மூலமாக வந்து இந்த டியூப் வழியாக தண்ணி எடுத்து இது வழியாக கொடுக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம அழகாக வந்து ஒரு கிளாஸ் வச்சு நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம், இல்லை ஒரு பாத்திரம்லாம் வச்சு கூட இங்கே வந்து நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ பெரியவங்களாம் இருக்காங்க, என்னால் வந்து கேனை வந்து தூக்கி கவுக்க முடியாது, கேனை வந்து சாய்ச்சி தண்ணி எடுக்க முடியாது அப்படின்னு வச்சிங்கன்னா இது மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சார்ஜர் தான், இது வந்து இங்கே சார்ஜர் யூஎஸ்பி கேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம்.
தனியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் இருக்குல்ல, இதை வந்து போட்டு நம்ம தனியாக இப்போ ஒரு டேபிள்லையோ இல்லை ஒரு கிச்சனில் கூட ஒரு இடத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த கே இந்த டியூப் வழியாக தான் நம்ம வந்து தண்ணி எடுத்து வரும். ஸோ அதனால் வந்து நம்ம எங்கே வேணாலும் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் சேவிங்கில் உள்ள ஆர்கனைசர் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இதை வந்து அழகாக வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதை வந்து அழகாக வந்து இப்போ ஃபோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பர்பஸ்க்கு இதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பர்பஸ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ இதை நம்ம ஃபோல்டு நம்ம ஒன்ஸ் இதை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கல் ஷேப்பில் வரும். ஸோ இதில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக பவுச் மாதிரி குட்டி குட்டி பவுச் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம குட்டி குட்டி அக்சசரிஸ் போட்டுச்சுக்கலாம், ஸ்டேஷனரி திங்ஸ் போட்டுச்சுக்கலாம், குழந்தைங்களோட சாக்ஸ்லாம் இருக்கணும், அதெல்லாம் அவங்க நிறைய தொலைச்சிருவாங்க. கர்ச்சீஃப்ஸ்லாம் நிறைய தொலைச்சிருவாங்க. டெய்லி எவ்ரிடே மார்னிங் மாம்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஆர்கனைசர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த செட் ஆஃப் சாக்ஸை வந்து நம்ம இதில் வந்து அழகாக வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 320 ருபீஸ் வச்சுருக்காங்க. இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக உள்ள மினி லஞ்ச் பேக். லஞ்ச் பேக் இதில் என்ன ஸ்பெஷல் இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ் இதுலேயும் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் வாயில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த அலுமினியம் வாயிலிங் பேப்பர் இருக்கும்ல அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் கட்டி கொடுக்கும்போது இப்போ கிளைமேட் வந்து நிறைய சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வீட்டில் காலையில் வந்து கொஞ்சம் வார்மாக தான் நம்ம சூடு நம்ம சாப்பாடு கட்டி கொடுத்து விடுவோம். பட் அங்கே போய் அவங்க எடுக்கும்போது நல்லா ஜில்லுன்னு வந்துடும். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வார்மாக எடுத்து வைக்கிற சாப்பாடு மினிமம் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் வரைக்கும் வார்மாகவே இருக்கும். ஸோ குழந்தைங்க வந்து ஒரு 12:30 சாப்பிடும்போது அவங்களுக்கு சாப்பாடு வந்து மிதமான அந்த வார்ம்லேயே இருக்கும் இல்லை. நம்ம நல்லா ஹீட்டில் கட்டணும் அப்படின்னா அதே மாதிரி ஹீட் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிலிங் அந்த அலுமினியம் பாயிலிங் பேப்பர் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து ஹீட்டை வந்து ரொம்ப நேரம் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணும். நல்ல பெரிய சைஸாகவே தான் இருக்குது. இப்போ பெரியவங்கலாம் கூட ஆஃபீஸ்க்கு போகும்போது கூட இதை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 180 ருபீஸ் தான். 180 ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கி இதை ட்ரை பண்ணலாம். ஒரு ஒர்த்தான ஒரு பொருள் தான். ஸோ இது வந்து ஒன்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இதில் வந்து ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், ஹஸ்பண்டுக்கு வாங்கி கொடுக்கலாம், நீங்கள் ஆஃபீஸ்க்கெலாம் போகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப டீசெண்டான ஒரு பேக்காக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெளியில் அழகாக வந்து ஒரு சின்னதாக ஒரு பேக் மாதிரி தான் இருக்குது. ஈஸியாக நம்ம கையிலே கூட எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இப்போ தான் வந்து பிரைமரி ஸ்கூல்லாம் போகிறாங்க, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுறது கூட இந்த மாதிரி பேக்மே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த மாதிரி பேக் வேண்டாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் பேக் வேணும், நான் கேரியர் டைப்பில் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பேக் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல பெரிய சைஸில் இருக்குது. இப்போ பெரிய சைஸில் உள்ள ஒரு கேரியர் எல்லாமே கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம். நல்ல பெருசாக தான் இருக்குது. இப்போ ஒரு 4 அடுக்கு 5 அடுக்கு இருக்க கேரியர் கூட அதில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதை வந்து அழகாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெல்க்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம சாப்பாடு வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த வெல்க்ரோ மாதிரி இருக்குல்ல இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணி இப்படியே எடுத்துகிட்டு போகலாம். சூப்பராக இருக்குல்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட அவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஒயிட் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்துட்ற மாதிரி நிறைய டாய்ஸ்க்கு கார்டூன்ஸ்லாம் போட்ட மாதிரி கூட வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப இது வந்து சிம்பிளாக தெரியுது, எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கார்டூன் டைப்பில் வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் இது மாதிரி கூட வாங்கிக்கலாம். இந்த சின்ன சைஸ் பேக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 180 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. ஸோ அதை விட இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்காகவே இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் நிறைய அந்த ஹேண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னையும் கேட்டால் இந்த பேக்கை விட இது வந்து தாராளமாக நம்ம வாங்கி யூஸ் பண்ணலான்னு சொல்லுவேன்.